அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் பொட்டுக்கடலையை வச்சு சுவையான ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சுட்டா போதும். பொட்டுக்கடலையை வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கட்லட் போல் ஒரு சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். அதில் 1-3 டேபிள்ஸ்பூன் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கொத்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட பொட்டுக்கடலை மாவை சேர்க்கலாம். கடைசியாக இது கூட பொட்டுக்கடலை மாவை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். எல்லா மாவையுமே உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். இப்போ எல்லா மாவையுமே உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பணியாரம் சுடுற சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் உருட்டி வச்ச உருண்டைகளை எடுத்து ஒன்றுன்னா இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப கருகாமல் இருக்கும். இல்லைன்னா ஃபஸ்ட்டே கருகிரும், உள்ளே உள்ள பகுதி வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒன்று போல் ப்ரௌன் கலராக ஆகும். இது சாப்பிட்றதுக்கு கடைகளில் வாங்குகிற கட்லட் மாதிரி அதே சுவையில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வெந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.